ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் நடந்த சேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்களின் தரிசனத்திற்கு தடை செய்யப்பட்டது. வரலாற்று சிறப்பு பெற்ற திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சேஷ்டாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு நடந்த சேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலின் கருட மண்டபத்திலிருந்து தங்கக்குடம் காவிரி ஆற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் தங்கம் மற்றும் வெள்ளி குடங்களில் புனித நீர் எடுக்கப்பட்டு அம்மா மண்டபத்திலிருந்து யானையில் கொண்டுவரப்பட்டது. மங்களவாத்தியங்கள் முழங்க புனித நீர் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது. இதைத் தொடர்ந்து புனித நீரால் கோவிலில் திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. ஆண்டிற்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியின் போது பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை செய்யப்படுகிறது. இந்த திருமஞ்சனமானது பெருமாள் உற்சவருக்கு ஏகாந்தமாக ஏழை பண்ணி கொண்டு அந்த திருமஞ்சனத்தை நடத்துவார்கள். இதில் பொதுமக்கள் யாருக்கும் சேவை கிடையாது. ஏகாந்தமாக இந்த திருமஞ்சனம் நடந்து கொண்டிருக்கும். மூலஸ்தான சேவையும் கிடையாது. இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த கோவில் சன்னிதானம் முதற்கொண்டு சுத்தமாக சுத்தம் செய்து எல்லா கைங்கரியங்களுக்கும் உகந்து வர வேண்டும் என்பதற்காக இந்த திருமஞ்சனம் மிக விமர்சையாக நடத்தப்படுகிறது. கோவில் திரு ஆபரணங்கள் ஆண்டிற்கு ஒருமுறை சரிபார்க்கப்பட்டு சுத்தம் செய்யப்படுவதால் பாதுகாப்பு கருதி பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.